மட்டும்தான் முடிச்சிருக்கோம். கடவுள் வாழ்த்து மட்டும்தான் மூணு பக்கம் இருக்கு, அதை மட்டும்தான் முடிச்சிருக்கோம். இன்னும் ரொம்ப சொல்ல வேண்டியது இருக்கு, நேரம் போனது தெரிய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் போதாது போலக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு 28 எடுத்துருவாங்க கண்டிப்பா. அந்த ஆர்வம் இருக்கு ரொம்ப. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவர் கடவுள் வாழ்த்து தாண்டி வர்றதே வந்து இவ்வளவு அருமையா சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் அது உள்ளவே வரலையே. புத்தகமா? சரி சரி சரி, இதுக்குதான் அவ்வளவு விளக்கம் கொடுக்கறாங்க. அதான் ரொம்ப அருமையான ஒரு இது, நல்லா இருக்குது. அந்த பின்னாடி கூட ரதபந்தம் போட்டிருக்காங்க. ஒரு பாட்டு ஒரு பொருள் விளக்கம் அப்படிதான் இருக்கு புத்தகத்திலேயே. புத்தகத்துல பாட்டு பொருள் கிடையாது, நிறைய பாடல்கள் கொடுத்து மொத்தமா அப்படியே பொருள் மாதிரி கொடுத்துருக்காங்க. விளக்கம் இல்லாம நான்கு அடியை தான் பாட்டு தான். நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. கண்டிப்பா. இப்பதான் நல்லா கிளியரா தெரியுது. நான் அனுப்பி விடுறேன். நல்லா இருக்கு. ரொம்ப அழகா இத கேக்கலாம். இன்னும் வந்து அவர் எந்த வரிகள்ல வராரு அதெல்லாம் கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணும்போது அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பாத்துக்கலாம். அடுத்தடுத்த பதிப்புகள் வந்து அந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் தெளிவாவே நல்லா இருக்கு. அது கொஞ்சம் ஒவ்வொரு பேராவை பத்தி பத்தியா நம்ம வாசிச்சுட்டு அதுக்கடுத்த குரல் சொல்லும் போது ரொம்ப அருமையா இருக்கு. புத்தகத்தோட இப்ப சொல்லும் போது ரொம்ப விளக்கமா சொல்றாங்க. புத்தகத்துல இவ்வளவு விளக்கத்தோட சொல்ற விதம் தான் ரொம்ப அழகா இருக்குது. புத்தகத்துல இவ்வளவு விளக்கம் எனக்கு தெரியல, அந்த மாதிரி இல்ல. புக்கு சின்ன புக்கா தான் இருக்குது. இதைத்தான் வந்து 24 மணி நேரம் எலாபரேட் பண்ணி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள், அந்த பொருளுக்கு சரியான அந்த நடையில அந்த பொருளை வந்து ரொம்ப அழகா அற்புதமா நம்ம பொறுமையா கடகடன்னு ஓடாம அந்த சொல் பொருள் ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அந்த விளக்கம் வந்து ரொம்ப நீடிச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கத்தை உள் வாங்கி நல்லா சொல்றாங்க. கண்டிப்பா அவரே எழுதி பண்ணினது இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு முன்னாடி சான்றோர் இலக்கிய சான்றோர் பெருமக்கள் வந்து நிறைய இலக்கியங்கள் படிச்சாங்க. இந்த காலத்துல வந்து புதுசா ஒரு சிற்றிலக்கியம் இருக்கு, அதையும் நம்ம ஒரு நம்மளே ஒரு சிற்றிலக்கியம் உருவாக்கம் சொல்றதுதான். முருகனுக்கு ஐயா வந்து வேள்படுத்துவது அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கியம், அதாவது சிற்றிலக்கிய அமைப்பு தான். இப்ப இதுவும் அதேதான். இது வந்து நான் கவிதை நாடக காப்பியம் தான் கொடுத்துருக்காங்க. கவிதை நாடகம் தான் அந்த புத்தகத்திலே தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா செய்யுள் வடிவுல அது அழகா நேரிசை வெண்பாள அவ்வளவு அழகா தொகுத்து வழங்கியிருக்காங்க. அப்ப இந்த சிற்றிலக்கியங்கள் கூட எல்லாரும் மத்தியிலும் பேசப்படணும், அதுக்கு சான்றே நமக்கு வந்து அந்த 17 மணி நேரம் அவ்வளவு அருமையா எந்த வித ஒரு என்ன சொல்லலாம், நமக்கு எந்த இடையூறும் இல்ல. ரெண்டாவது வந்து யாருக்குமே இந்த போர் அடிக்கும் சொல்லுவாங்க, அப்படி இல்ல. அடுத்து என்ன சொல்ல போறாரு, எப்படி சொல்ல போறாரு, எதை பத்தி சொல்ல போறாரு, இப்படிதான் கேட்டுட்டு இருந்தோம். அந்த அதுவே ரொம்ப அழகான ஒரு சிற்றிலக்கியத்துக்கு வருது, அதுவே ஒரு வெற்றிக்கு சான்றுதான். அப்ப அதே மாதிரி இப்ப 24 மணி நேரம் ஒரு கவிதை நாடகத்தை சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து ஆச்சரியப்படுற ஒண்ணுதான். பாத்துக்கிட்டே இருக்கும் ஐயாவோட இணைந்து இன்றைய நாள் முழுவதும் என்ன என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பயன்படலாம். மகிழ்வோம் கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்க 20 நிமிஷம் எடுத்துக்கோங்க ஐயா பிரேக்கு இடைவேளை அப்படின்னு சொல்லி நேரம் பத்தாதுமா, அதுக்காக சொல்லிட்டு நான் வந்து வேமா நேரத்தை கழிக்கல அப்படின்னு வேமா வந்துட்டாங்க. நான் கூட நினைச்சேன் புக்கு சின்ன புக்கா தான் இருக்குது, எப்படி 24 மணி நேரம் இதை கொண்டு போக போறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா ஐயா சொல்றத பார்த்தோம்னா தாங்காது, 24 மணி நேரம் தாங்காது. ஒரு பக்கத்தை கொடுத்தாலே ஒரு மணி நேரம் விளக்கம் சொல்லுவாங்க போல. அப்ப அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அதுல வந்து அந்த புரிதல் அவருடைய அந்த அந்த சொல் வளம் அந்த தமிழ் ஞானம் முருகனை பத்தின பக்தி எல்லாமே நிறைந்து இருக்க போய் தான் அவர் இந்த அளவுக்கு ஈடுபாடு. இது மட்டும் இல்ல, ஒரு 12,000 செய்யுல வந்து அழகா ஒரு புத்தக கோவையா போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு சாதாரண ஒரு 3 செய்யுள் படிச்சு இதுக்கே 3 மணி நேரம் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு நமக்கு வந்து ஆரம்பிச்சாச்சு. அழகா 10 மணி வந்துருச்சு. அப்ப 10 மணி வரைக்கும் இன்னும் நிறைய இருக்குது புக்ல, கொஞ்சம் தான். அப்ப 4-5 செய்யுள் சொல்லிட்டு அதுக்கு இவ்வளவு ஒரு விளக்கம், அதோட சேர்ந்து இசை அந்த 6 மணி இசையோட சொல்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அருமையா இருக்குது. என்ன எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், புத்தகம் கண்டிப்பா தாரேன், நீங்க படிச்சுக்கோங்க. கண்டிப்பா புத்தகம் படிக்க நல்லா இருக்குது. நிறைய சொற்கள் நம்ம எடுத்துக்கலாம், ஆன்மீக சொற்கள் தெரியாத கலை சொற்கள் நிறைய பயன்படுத்தி இருக்காங்க. அந்த ஒரு 4 வரி பாட்டு அப்படின்னு சொல்லிடுறோம், அதுக்குள்ள எவ்வளவு இலக்கணம் செய்யுள் அதை எப்படி அந்த வார்த்தை
வார்த்தையை பிரித்து எடுக்கிற அந்த கோர்வை அப்படின்ட்டு ரொம்ப அழகா முதலே சொல்லுவோம். நஞ்சுண்ட வேக முருகர் விரல் கண்டு மஞ்சுண்ட நீரில் வரம் பெற்றுன்னு சொல்லி அழகா அந்த அந்த சொற்கள் நடையும் சரி, அந்த சொல் கோர்வையும் சரி, அவ்வளவு அழகா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கடைசி பார்த்தோம்னா ஒரு நமக்கு ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ரதபந்தம் வேற கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது அஷ்டநாக பந்தம் ரதபந்தம் அதையும் கூட வந்து அறிமுகப்படுத்துற அந்த வேள்விடுத்துல வந்து ரொம்ப அழகா வந்து அந்த புத்தக வடிவம் தோழி ஐயா வந்துட்டாங்க. ஐயா வந்துட்டாங்க. ஐயா வணக்கம் ஐயா வாங்க ஐயா. அப்ப வேடரசன் வந்து நலம் நலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இச்சுனையாளரம் அப்ப இங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் வேடரும் எல்லாருமே வந்து சுகம் சுகம் சுகமா இருக்கிறாங்க. என் நிழல் கொடை அதுல வந்து உன்னுடைய கொடை நிழல்ல இருக்கக்கூடிய அதையில மன்னருடைய இந்த குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடிய யாருக்கு வந்து குறை வருமா கவலை வருமா வராது எல்லாரும் நலம் அப்படின்னு சொன்ன வரைக்கும் பார்த்தோம். அடுத்து வேடரசன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வேட மாகுடி சிலை தொட்டு பேர் வேட மாகுடி வேட மாகுடி வேடர்கள் இருக்கக்கூடிய மாபெரும் குடிசையில வேடர்கள் வந்து குடிசையில இருக்கிறாங்க பெரிய பெரிய குடிசையில குடியில் சிலை தொட்டு போர் அந்த குடிசையில என்னன்னா பூரா வில்லா சொல்லி வச்சிருப்பாங்க. போர் வந்த உடனே வில்ல எடுத்து போர் முடிகிறது தொட்டு போர் வில்லு வில்லு வில்ல தொட்டா சண்டனை அது வரைக்கும் அந்த குடிசையில தொங்க விட்டுருப்பாங்க. கோடுவர் கோடுவரி எல்லையில் முட்டிப்பின் ஓடி கோடுவரி கோடுவரி எல்லையில் முட்டிப்பின் அந்த கோடுவரி எல்லையில முட்டிப்பின் ஓடும் கூடரும் இளைந்த முண்டிரன் கிளிப்பெரும் கூடமும் அங்க அந்த குடிசையில வேடர்கள் வசிக்கிறாங்க. அந்த குடிசைக்குள்ள கிளிகள்லாம் வசிக்கலாம் கிளி கிளி பெரும் கூடமும் அப்ப அந்த வேடர்கள் வசிக்கக்கூடிய கிளி ஒரு பக்கத்துல கட்டிக்கிட்டு இருப்பான் வேடர்கள் ஒரு பக்கத்துல கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க புல் இருக்கும் ஒரே அந்த விலங்குகள் பறவைகள் எல்லாம் ஒன்னா ஒரே குடியிலதான் வசிக்கிறாங்க. அந்த மாதிரி கிளி பெரும் கூடமும் அது பெரிய கூடாரமாக கிளிகளுக்கு வசிக்கும் இடமாகவும் வேடர்கள் வசிக்கக்கூடிய பெரும் கூடாரமாகவும் அந்த குடிசை குடில் வந்து இருக்கிறது. முளைத்தன்மை முளைத்தன்மை இலைத்தன்மை முன்புறன் வளைந்ததும் மதம் வெறி கடந்து காட்டி அப்பயா வளைந்ததும் மதம் வெறி கடைந்தும் காட்டி சரியா கடைந்தும் காட்டி வீரனா நீ என கோடிலேன் குரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு வேடர்கள். அப்ப இப்படி வசிக்கக்கூடிய அந்த இடத்துல வளைந்ததும் கூடமும் வளைந்ததும் மதம் பெறி கடைந்ததும் சரியா இப்ப நம்ம வந்து ஒரு பானையில கீரைய கடையலாம் வேற ஏதாவது ஒரு பருப்பை கடையலாம் சரியா அப்ப அதுல வந்து ஒரு வீரத்தை கடைகிறது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கற்பனை. கடைகிறது கடைந்ததும் கடைந்ததும் அப்படின்னு சொன்னா யானைகளை வந்து அட்டக்கி கடைந்தது அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு பானை இருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பானை மண் ஒரு சட்டி அந்த சட்டியில கீரையை போடுறோம் கடைகிறோம் பருப்பு போடுறோம் கடைகிறோம். அதே போல மல்யுத்தம் வீரர்களுக்கு யானையை உள்ள சுத்தி அதை அடக்க சொல்லுவாங்க ஒரு மல்யுத்தம் சுத்தி அப்ப அந்த சுத்தி ரவுண்டா கட்டிருப்பாங்க இல்லையா ரவுண்டான அந்த ரவுண்டு வந்து ஒரு பானை அதுக்குள்ள உள்ள விட்டு கடைகிறது எப்படி கீரையை கடைஞ்சா எப்படி எப்படி போகுமோ பருப்பை கடைஞ்சா எப்படி கடையுமோ அந்த மாதிரி அந்த யானைகளை வந்து கடைவது அந்த வீரத்தை சொல்வது அப்ப வந்து கடை கடைந்ததும் காட்டி சரியா அங்க ஒரு கடவுள இந்த குடிசை இருக்கு அந்த பக்கத்துல யானைகளோட சண்டை போடுறேன் அந்த பக்கத்துல ஒரு வகையில மல்யுத்தம் பொறுக்கிறாங்க கடைந்ததும் வீரனா நீ என அப்படின்னு கேட்பாங்க அதுல போகல அப்படின்னு சொன்னா குடிசைக்குள்ளே இருந்தோம்னா நீ எல்லாம் வீரனா அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக போய் யானைகளோட சண்டை போடுறாங்க வீரனா அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படின்னு போய் சண்டை போடுறது யானைகளை சரியா வீரனா கோடிட்டேன் குரு அப்படின்னு சொல்லி அப்ப வந்து என்ன வேடர கோடிட்டேன் குரு குருவே அங்க போய் நாம அந்த மன்னர் வந்து வரும்போது என்னை வீரனா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யானைகளுக்கு சண்டை போடுற பழத்துல காட்டிட்டு இருப்பாங்க உள்ள தொங்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அவங்க நான் போகும்போது பார்த்தேன் வெற்றியை கொணர்ந்தேன் சரியா
அப்ப இவங்கெல்லாம் பார்த்த உடனே ஒரு நாட்டோட சண்டை போடணுங்கிற அவசியமே இல்லை, வெற்றி வந்துருச்சு, வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி வெற்றியை கொடுத்தேன். இருப்பினும் சரி இவ்வளவுதான் இருந்தாலும், இருப்பினும் இருந்த போதிலும் தமக்கெல்லாம் உற்ற தன் துறந்தா இப்படிதான் இதெல்லாம் ஒரு கடவுள இருந்தாலும் இருப்பினும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, தமக்கெல்லாம் இது எல்லாத்துக்கும் உற்ற துத்துறந்த உறந்த முனிவர் யார் தான் அந்த முனிவர் எவர் முனி எவர் சரியா மயிலே மயிலா நின்றடி பணிந்ததும் கடவுள் செவிபுக நன்றுதை கூட்டும் பாங்கினை உரைத்தே அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப அப்ப கூட வந்து இந்த உலகத்துல இந்த இருந்தாலும் இந்த முனிவர் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான சிறந்த முனி எவர் அப்படின்ட்டு உங்களுக்கு நிகரான குலகுரு யாரு இருக்கிறார் நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்றாராம் குலகுருட்ட மயிலன் சொல்ற குலகுருக்கு குலகுருவை புகழ்ந்து மயிலை யாருந்தா அமைச்சர் அவன் தான் நயவஞ்சகமானவன் அவங்கிட்ட வந்து சொல்றார் அவனை நம்புறார் அவ்வளவு தூரம் மயிலனே அமைச்சனே முதல் மந்திரியே நம்ம உற்றும் துறந்த அந்த முனிவர் இவரையை விட யார் இந்த உலகத்துல வந்து சிறந்தவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முனிவருடைய பெருமைய அவன்கிட்ட சொல்ற அந்த மயிலன்கிட்ட அந்த அவன் தான் நயவஞ்சகார் மன்னர் நின்றடி பணிந்ததும் கடவுள் செவி புக சரியா. அப்ப மயில நின்றடி பணிந்ததும் இவர் முனிவரை பார்த்து நின்று அடி பணிந்ததும் நீ கடவுள் ஆகிருவா வேணவா அதனால நீ அடிபணியாக கடவுள்கள் வந்து அந்த முனிவரை வந்து பணிகிறார்கள். அப்ப கடவுளுக்கு அவங்களை பணிஞ்சாங்கன்னா இந்த வேடரசனும் அந்த முனிவரை வந்து பணிந்தா இந்த வேடரசனும் கடவுள் ஆகிருவார் நீ மன்னன்ப்பா நீ பணிஞ்சிடாத அந்த முனிவரை நாங்க தான் வணங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கடவுள் செவிபுக செவிபுகன்னா அந்த மன்னருடைய அந்த வேடரசனுடைய செவியில கடவுள் உள்ள புகுந்து சொல்ற கடவுள் வரை சொல்ற முனிவரை பணிஞ்சிடாத நாங்க பணிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நீ பணிஞ்ச அப்படின்னு சொன்னா நாங்களும் எங்களை மாதிரி நீ கடவுளா போயிருவ நீ கடவுள் ஆயிராத நாங்க தான் கடவுள் நீ மன்னன் சரியா நீ பணிஞ்சிடாத நாங்க மட்டுமே வணங்குவோம் நன்றதை காட்டும் நல்லதை காட்டும் உன்னுடைய நல்ல செயல்கள் எல்லாம் சிறப்பான இருப்பான் எங்களுக்கு பரவாயில்ல எங்களை கடவுள் நாங்க செய்ய வேண்டிய வேலைகள்னா மன்னனா இருந்து உலகத்தெல்லாம் எல்லாத்தையும் செய்யறேன் அதெல்லாம் செஞ்சுக்க ஆனா அந்த முனிவரை வணங்கிறாங்க இல்லையா நாங்க செய்யக்கூடிய செயல் எங்க செயல்ல இதை வந்து விட்டுக்குடு பாங்கினை உரைத்தே சரியா பாங்கினை உரைத்தே அப்ப பாங்கு அப்படின்னு சொன்னா அந்த பணியக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பாங்கினை உரைத்தே யாருக்கு சொல்றாருன்னா மயிலன் அந்த அமைச்சர்கிட்ட வந்து சொல்ற அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த வரிகளை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சிறுவிழுகுத்தூரா அந்த அவர் வந்து பாடினார் இல்லையா அருணகிரிநாதர் வந்து காதை அறுக்காம விட்டார் இல்லையா அந்த பாட்டு வந்தார் திருக்குறள்ல நம்ம பாடிய அந்த அருணகிரிநாதர் பாடிய அந்த அந்தாடி எப்படி வருதுன்னு பாருங்க இது கூட தகரமா வரும் சரியா இந்த தகர வரிசையிலேயே வரும் நான் அந்த வர்றதுக்கு முன்னாடி முதல்ல பாடி காட்டிடுறேன் அப்புறம் அந்த அந்த இசையை வந்து இது பண்ணி இது போட்டாத்தே நல்லா வரும் திதிதானே திதது தித்து திதிதா
ராமபுரானுடைய தொண்டர் யாரு அப்படின்னு சொன்னா அனுமான். அனுமான் போய் இலங்கையில போய் சீதைய தேடக்கூடிய நேரத்துல ராவணனுடைய கண்ணனப்பட்டு ராவணன் இந்த அனுமனுடைய வாழ்ல தீய தீப்பந்தத்தை வச்சு விட்டுறாங்க. இந்த அனுமான் வந்து இலங்கையில எல்லா எதிர்த்து உட்கார்ந்து அந்த இலங்கையில பூரா அழிச்சிரு, அந்த தீய வச்சு எரிச்சிரு. அப்பேற்பட்ட தொண்டனை கொண்ட அனுமனை கொண்ட ராமபிரானுடைய மருமகனே முருகனே அப்படின்னு சொல்லிதான் இந்த சந்தம் வருது. இந்த அந்தாதி அப்படிங்கிறது அந்தாதின்னா நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு சொல்லு ஆதி முதல் அந்த தொகுப்புது ஒண்ணு முடியும், அந்த முடிவுல இருந்து தொடங்குது அந்தாதி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்ப இந்த பாடல் வரிகளை இப்ப நம்ம வந்து பார்ப்போம். கேடரசனுடைய பண்டிகிட்டு கேட்கிறாரு, இப்ப இந்த விளக்கம் எல்லாம் சொல்லிட்டேன். இப்ப அந்த வாசிங்க, வாழி வாழி வாழியவே வாழி வாழி வாழியவே அரசகிரி, சிங்களியாவும் மறைந்த வாழி நலமேயாகும் எதிரி முருகப்பெருமானுக்கு. அதனால இதுல ஒரு எதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக மயிலன் அப்படிங்கிற ஒரு பேரை கதாபாத்திரத்தை முருகப்பெருமானுக்கு. சரியா, மயில் எப்பவுமே எதிரி. அதனால இதுல வரக்கூடிய இந்த இவனும் முருகப்பெருமானுக்கு எதிர்ப்பா இருக்கணும், வேடரசனுக்கு எல்லாத்துக்கும் எதிரியா இருக்கணும், தீமை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதாபாத்திரத்தை வரும். ஆனா நல்லவனை போலயே கடைசி வரைக்கும் தெரியாது, தீயது செய்யறதே தெரியாது, நல்லது செய்வது மூலம் அப்படிங்கிறது. ஆனா செய்யறதெல்லாம் தீமையாக தெரியும். ஆழ்நீர் மயிலன், ஆழ்நீர் குடித்தோய் பார் மகள் அடைத்தோய், ஆழ்நீர் குடித்தோய் பார் மகள் அடைத்தோய் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆழ்நீர் குடித்தோய், ஆழ்நீர் குடித்தோய், ஆழ்நீர் குடித்தோர் அப்படின்னு சொன்னா ஆழ்நீர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இந்த பரமேஸ்வரர்
புலவர் இருக்கார் இல்லையா, அவர் சிவபெருமானுடைய வடிவம். அந்த பரமேஸ்வரர் எப்படி சொன்னார்னா, ஆள் குடி நீர் பிடித்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்கனவே நம்ம சொன்னேன். திருப்பார்கடலை கடைகின்ற பொழுது பாதி நஞ்சு வருகிறது, அப்புறம்தான் அமிர்தம் வருது. அந்த நஞ்சை எடுத்து உண்டா, ஆள் நீர், ஆள்னா விஷம், ஆள் நீர், விஷமான நீரை குடித்தோய் குடித்தோய் அப்படின்னு சொன்னா குடித்தவனே சிவபெருமானே குடித்தோய். அந்த முனிவரை சொன்னது யாரு? வேடன் வந்து மயிலன் தட்டினாரு. மயிலன் வேடாரசுன்றதானே சொல்லணும், சொல்லல. புலகுருவை பார்த்து சொல்லுகிறார், ஆள் நீர் குடித்தோர் சிவபெருமானுடைய உருவத்தை உடைய முனிவரே, பார்மகள் உடைத்தவர், பார்மகள் நீ பார்மகள் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் உமாதேவி, உமாதேவி இந்த பூமிக்கெல்லாம் உடைய அந்த சக்தி வடிவான உடைத்தோய் உன் அருள் கொடுத்து நிறைய அனுப்பியா. மாள் வணங்கிடும் கண் பருமன பார்த்து, மாள் வணங்கிடும், மாள் வணங்கிடும், மாள்னா திருமால், திருமால் வணங்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா சிவபெருமான். வணங்கிடும், வணங்கிடும் கண்டரும் என பார்த்து, கண்டரும் என பார்த்து, கண்ட சிவபெருமானுக்கு இன்னொரு திருநீல கண்டனை பார்த்து, கண்டனை பார்த்து, அப்ப திருநீல கண்டனை பார்த்து இந்த பரமேஸ்வரருக்கு அந்த முனிவரத்தையும் சொல்றார். சரியா, கண்டனை பார்த்து ஏன் நானு இதுல பரமேஸ்வரர் முனிவர் வச்சிருந்தேன்னா, இதுல சிவபெருமானுடைய அம்சங்களாகவே இருக்கு, சிவபெருமான புராணங்களாக வரும். அதனால வந்து அவரை வந்து சித்தரித்து சிவபெருமானுடைய கதையை வந்து உள்ளவரும். சரியா, மயிலன் வந்து அசுரனுடைய கதைகளை சித்தரித்து அசுரனாக உள்ளவரும் அப்படிங்கிறது. அதனாலதான் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் தனித்து வகையில வச்சிருக்கேன். இப்ப அந்த இதுல நம்ம ஐயா பத்திரிகை, நம்ம ஐயா சொன்னாங்க, பத்திரம் அறக்கட்டளை ஐயா சொன்னாங்க, பரமேஸ்வரன் அவர் ஐயா பேர்லயே இருக்கு அப்படின்னு சொல்லி. என் பேரும் பரமேஸ்வரன் தான், எனக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா நான் சிவபெருமானுடைய அம்சங்கள் அந்த புராண வரலாறுகளை இதுல வந்து கொண்டு நிறுத்துவதற்காக இந்த குலகுருவாக பரமேஸ்வரர் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது நினைவுக்காக சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறத. மான் வணங்கிடும் கண் பருமென பார்த்து, மான் சரியா, மான் வணங்கிடும், மான் வணங்கிடும் அப்படின்னு சொன்னா திருமால் வணங்கிடும் கண், அப்ப வந்து சிவபெருமான், சிவபெருமானே வணங்கிடும் தகுமென பார்த்து, பார்த்து அப்படின்னு சொல்லி அந்த பார்த்து தான் வணங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் வணங்கி உங்களுடைய பாதங்களை நான் வணங்கிடுவேன். யார் அந்த அமைச்சர் மயிலன் வந்து சொன்னார், வணங்கிடுவேன் பரமேஸ்வரரே பேர சொல்றாரு. மன்னர் கூட பரமேஸ்வரர் பேர சொல்லல, சரியா, அவர் கூட அவரு அந்த இதை சொல்லி இந்த இதை சொல்லி துறந்தவர் முனிவருக்கெல்லாம் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மயிலன் சொன்னாரு. மயில நேரடி அவர் பேர சொல்றாரு பரமேஸ்வரரே. அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளவு ஒரு என்ன சொல்ற ஒரு மரியாதை, ஒரு நிமித்தம் இல்லாதவனாக அந்த அமைச்சர் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறது மயிலன். அசுரன் வந்து என்ன வேணாலும் பேசுவான் இல்லையா அப்படிங்கிறது. மன்னரே வந்து அவர் பேரை சொல்ல பயப்படுறாரு, மந்திரி வந்து அவர் பேரை சொல்றாரு பரமேஸ்வரரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து எதுவுமே வந்து தீய சக்திக்கு எதுவுமே பயம் கிடையாது. நல்லதுக்கு தான் நல்லவருக்கும் பயப்படணும், தீயவர்கள் வந்து தீயவர்களை கண்டு நல்லவர்கள் தான் ஓடணும். அந்த மாதிரி பரமேஸ்வரரே ஆளடி பாதமும் பிள்ளை, ஆளடி பாதமும் பிள்ளை, ஆள் அடி பாதமும் பிள்ளை, ஆள் அடிப்பாதம், ஆள்னா யார் அப்படின்னு சொன்னா, ஆ அப்படின்னு சொன்னா பிடியாபிராட்டி அம்மை சக்தி. இப்ப தில்லை நடராஜர், தில்லையில போனோம்னா நடராஜர் மட்டுமே இருப்பார் சரியா, அவர் தில்லையில நடனம் ஆடிடுவார். இப்ப பார்வதி தேவிக்கும் தில்லை சிவபெருமானுக்கும் ஒரு போட்டி வருது பரதநாட்டியத்துல, அதுல சிவபெருமான் கால கலையில கிடக்கிறார் சரியா, அப்படி சரியா ஆடி சரியா தோற்கடித்த பெண்ணை, தோற்கடித்த பார்வதி தேவியை தோற்கடித்த ஆளடி பாதமும் சரியா யாருக்கு இருக்கு, எங்க தில்லை நடராஜருக்கு வந்து இருக்குது சரியா. ஒரு போயும் போயும் ஒரு பெண்ணை தோற்கடித்து விட்டார் சரியா, ஒரு வீர சிங்கத்தை தோற்கடிக்க வேணாமா, அப்படியா வந்த அந்த சிவபெருமான். அப்ப இதுல சொல்ற வசனங்கள்லாம் பாருங்க, அப்படியே அத நம்ம வஞ்சப்பூச்சி அணியாவே இருக்கும் பார்த்து சிறுமை கொடுத்துருது சிவபெருமான். ஆளடி பாதமும் பிள்ளை தேடினும் தேடிப்பாரு, தேடினும் கண்டு விசைய தடுப்பது மாண்போ, தேடினும் கண்டு விசைய தடுப்பது மாண்போ அப்படின்னு சொல்லி, கண்டு
விசய தடுப்பது மாண்போம். அப்ப விசயம் விசயம் அப்படின்னு சொன்னா என்ன விசயம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா, திக்கு விசயம். அப்ப விசயம் என்ன பார்வையிடுதல் சரியா. இன்னொன்னு கருத்தையும் குறிக்கு என்ன விசயம் அப்படிங்கிறது கண்டு பார்வையிட்டு சிவபெருமானுடைய பாதத்தை வணங்கலைண்டா இல்லையா சரியா. ஒரு பார்வதி தேவி ஒரு பெண்மை ஒரு பரதநாட்டியத்துல தோற்கடித்தார், ஒரு ஆம்பளை தோற்கடித்தாலும் திருமலை தோற்கடித்தாலும் பரவாயில்ல, யாராவது தோற்கடித்தாலும் பரவாயில்ல, ஒரு பார்வதி தேவியை தோற்கடித்த அந்த சிவபெருமான பாதத்தை வணங்கலைண்டா என்ன அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த முனிவரை புத்துரு இங்க இருக்கிற அந்த புலவர் முனிவரு இவரை வணங்கலைண்டா இப்ப என்ன அப்படிங்கிறது. சிவபெருமானுக்கு முனிவருக்கு என்ன சம்பந்தம் சரியா, இது சிவபெருமான் பக்த அவரை சொல்ற சிவபெருமான். அப்ப வந்து இங்க மறைமுக இளைமுறை காயாக சொல்கிறார், கண்டு விசைய தடுப்பது மாண்போ வணங்குவதை தடுப்பது மாண்போ. அதை யாராவது தடுக்கிறாமையா, சிவபெருமானை போய் வணங்குறோம், பார்வதி தேவியை தோற்கடித்தவரு வணங்கலாமையா, பண்பாட்டுனாலும் இதெல்லாம் ஒரு பண்பாடு தெரியுதா, சிவபெருமானை போய் வணங்கணும் அப்படின்னு பண்பாடு தெரியாத அறியாத பேர் என்ன, பேர் என்ன, இது யாருக்குமே தெரியாத என்ன அறியாத பேரு, அறியாத பிள்ளைகளா இருக்கீங்க சிவபெருமானை போய் வணங்க போறீங்க. தென்பாறை யாவும் அறிந்தன, தென்பாறை தென்பாறை யாவும் அறிந்தன, தென்பாறை 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 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா தெற்கு மாவட்டம் சிவபெருமானுக்கு வந்து கல்யாணம் நடக்கும். நீங்க நம்ம திரு அகத்திய முனிவர் வந்து தென்பகம் போது அப்படியே சாஞ்சிருக்கு, ஏன்னா தேவர்கள் எல்லாம் தென்பகுதிக்கு வந்துடுறாங்க, உலகமே ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு. நம்ம அகத்திய படத்துல பார்த்தோம்னா தெரியும், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வுதான் நிலை வேண்டும், அந்த மாதிரி அகத்திய பாடுவர். அப்ப தென் திசையில வந்து பெரிய மலையில சிவபெருமானுக்கு கல்யாணம் திருக்குட ராசப்ப கவிராயர் கூட சொல்லுவார், பொதிய மலையில திருமணம் நடக்கும்போது அங்கிருந்து எல்லாரும் வந்துடுறாங்க, ஒரு பக்கம் சாஞ்சி போயிருக்கு. தென் பாறை, இந்த பாறைங்கிறது தென் பொதிகை மலை, பாறை மலை தென் பொதிகை. நம்ம குற்றால மலையில போனோம்னா எங்க பார்த்தாலும் வெறும் பாறையாத்தான் இருக்கும், குற்றால நீர் வீழ்ச்சி ஒழுங்கும், குற்றாலத்துல குளிக்க போனோம்னா பாறையில இருந்து தண்ணி ஒழுங்கும், அதுல இருந்து குளிப்போம். தென் பாறை பொதிகை மலை, பொதிகை மலையில யாவும் அறிஞன, அங்க இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க குன்றமும். இப்ப அந்த சிவபெருமான அசைவு கொடுத்துட்டாரா அந்த மயிலை, இப்ப குன்றமும் புகழையே. இப்ப இவரு இந்த வேடரசே வந்து என்ன சொன்னாரு, இவரை போல ஒரு முனிவர் இருக்காரா பாத்தியாயா அடிபடுவதே நல்லதுன்னு சொன்னாரு. மயிலனை பார்த்து சொன்னதுனால இவரு எப்படி எப்படி எல்லாம் கொடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது. தென்பாறையாவும் அறிந்தனர், குன்றமும் புகழையே தருமேன் போற்றதும், குன்றமும் புகழையே தருவதை போற்றதும். இங்க குன்றம் இருக்கியா திருப்புறம் குன்றம், அங்க வந்து முருகப்பெருமான் ஆட்சி செய்கிறார், அவர் வந்து புகழையே தருமேன், எப்பவும் அவரை பத்தி புகழ் பாடணும், அவரை பத்தி ஏதாவது தொண்டர்கள் பாடிக்கிட்டே இருக்கணும், அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், தருமேன புகழ் தருமன, அவர் புகழ் தந்தாத்தான் அந்த இடத்துல வந்து அப்படியே வாங்கிக்கிட்டே உள்வாங்கிட்டே இருப்பாரு. போற்றணும், அங்க போன முருகப்பெருமானை போற்றிக்கிட்டே இருக்கணும், போற்றணும். இன்பமாம் அகனிமே, இப்படி நீங்க பிரிபாதிக்கிட்டே இருந்தா உன்கிட்ட இருக்கிற அந்த இன்பம் மகிழ்ச்சியானது அகண்டு போயிருமையா, முருகப்பெருமானையே போய் அங்க போய் பிரிபாதிக்கிட்டு அங்கே உங்கள்கிட்ட இருக்கு, அவங்க போய் பாடிக்கிட்டே இருந்தா அவன் என்கிட்ட சந்தோஷமா இருக்க, எல்லாம் முருகப்பெருமானையே பாடிக்கிட்டே இருந்தா அவர் தான் முருகப்பெருமான் சந்தோஷப்படுவாரு, அவன் சந்தோஷப்படுவானா, இன்பம் அகண்டு போயிருமையா, மகிழ்ச்சி அகன்றுமே அகனுமே. மகிமை தடுப்பதும், மகிமை தடுப்பது இதெல்லாம் தடுக்கணும் இல்லையா, முருகப்பெருமான் பக்தர்கள் போனா தடுக்கிறது இல்லை, சிவபெருமான் தில்லையில போய் பாதங்களை பழிய போறான்னா அவர்லாம் தடுக்கிறோம் அப்படின்றாரு சரியா. இவன் பக்தர்களை பத்தி மக்களை பத்தி கவலைப்படுவது போல அந்த கொண்டு வர, மகிமை தடுப்பதும் பவளம் மேல் வீழ்ந்துருகுவதும் வீண் உகந்தது. பவளம், பவளம் உண்டு, பவளம் வந்து நெருப்புல போட்டா உருகும் சரியா, பவளம் பொன்னெல்லாம் சுடும், பவளம் மேல் வீழ்ந்து உருகுவதும் சரியா, வீழ்ந்து உருகுவதும். இப்ப பவளத்துல போய் பவளம் இருக்கு, பவளத்துல போய் நம்ம போய் படுத்துறோம், படுத்து உருகுமா, உருகாது, நெருப்புல போட்டாத்தே உருகும் பவளம், எதா இருந்தாலும் நெருப்புல போட்டா உருகும். அதுல போய் பவளத்துல போய் படுத்துக்கிட்டு பவளம் உருகலையே உருகலையேன்னு சொன்னோம்னா நல்லா இருக்குமா, பவளத்தை பவளம் உருகுவதும் வீண்,
தங்கத்துல போய் தங்கத்தை நெருப்புல போட்டா உருக்கி நகை பண்ணலாம், சரியா? அந்த தங்கத்து மேல நம்ம படுத்துட்டு உருகுல உருகுல அப்படின்னு சொன்னோம்னா எப்படி உருவோம்? அதைத்தான் சொல்றாரு. உருகும் போது வீண், சரியா? அந்த படுத்து தங்கத்துல படுக்கிறது உருகுன்னு சொல்றது வீண், சரியா? உகந்தது, இதுதான் சரியானது. உகந்தது அது என்ன சொல்றாரு? பால்வளம் மாடே சுரக்கம், பால்வளம் மாடே சுரக்கம், சரியா? பால்வளம் இருக்கு அப்படின்னு சொன்னா மாடுதான் பால் கறந்துச்சுன்னா பால்வளம் பெருகும், உலகத்துக்கு எல்லாம் பசியாகும். பால் வளம் சுரக்கும் மாடு தலைமேல் இல்லாமே தந்தவை மலையினை எல்லா மலைக்கும் கூடிடும், சரியா? இப்ப தலைமேல மேகம் பறக்குது, மேகம் பறந்து அந்த மேகங்களானது மலையை தருது. இல்லா மேகம், மேகம் வந்து ஒரு இடத்துல நிற்காது, மேகம் வந்து மலையிட்டே இருக்கு. இல்லா மேகம் தந்தவை, இந்த மலையை தந்தவை மலையினை எல்லா மலைக்கும் கூடிடும், சரியா? இப்ப அந்த மேகம் பறந்துகிட்டே போகுது, போகும்போது எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல மலையை தந்தவை அங்கேதான் செழிப்பாரு. மலையை பெய்யுற இடத்துல நாலு வாரத்துல போயிட்டே இருக்கு. மேக பயணத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல மலையை பெய்யும், அந்த இடத்துல செழிப்பா இருக்கும். வறட்சியான பகுதியிலேயே அந்த மேகம் மறந்து போகும், சரியா? அங்கே மலையை கொடுத்தா செழிப்படையும், சில நேரம் கொடுக்காமலே போகும். அப்படிங்கிறது அந்த மேகத்தை சொல்ற அதனுடைய குணங்கள் கூடிடும், எல்லா மலையை கூடிடும். சபையும் சபை, இப்ப இங்க சபைக்கு வந்துடுறேன், குடும்பத்துக்கு வந்துட்டு அப்ப என்ன சொல்றேன் வந்து, அந்த இப்ப ஏற்கனவே மேகங்களை போல இருந்த அந்த மன்னர்கள், அப்ப ஏற்கனவே இந்த ரெண்டு சேவர்கள் அடிச்சாங்க இல்லையா, ஈக்கு ஈ ஈக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி, அப்ப மலைய கொடுக்குது தேவன். அப்ப மன்னன் வந்து வாரி வளர்ந்துறேன் மலையை போல, இவனை வந்து பாரி வள்ளல் மாறி உண்டு அப்படின்னு சொல்லி அப்படியே பாடினாங்க. அப்ப அந்த மாறி உண்டு அப்படின்னு, அப்ப வாரி மாறி அப்படின்னு சொல்லி பாடினாங்க. இப்ப மன்னன் வந்து வாரி வாரி வளர்ந்துறது இல்ல, வானத்தை போல மலையை போல வாரி வளர்ந்துகிறது மன்னவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடைய ரைட்டு தன் சொல்றது ரைட்டு, ஒரு இடத்துல போனா மலையை கொடுக்கும், மறு இடத்துல கொடுக்கல, அந்த மாதிரிதான அந்த சபையும் சில நேரத்துல நல்லாவும் இருக்கு நல்லாவும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி இந்த முதல் மந்திரி வந்து சொல்ற. சபையும் கலைதரன் அன்று, ஆனா நான் பாக்குறது இல்ல, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. கலைதரன் என்று கலைகளும் சில சிலது கலைகள் நடக்கும், எல்லா கலைகளும் ஆடற்கலை கூத்தற்கலை இசைக்கலை எல்லா கலையும் அங்கங்கே நடக்குது. கலைதரன் நன்று, நல்லா இருக்குப்பா, கலையை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கனிமுட மலையில், கனியுடை கனிமுடை மலையில், ஏற்கனவே மன்னர் சொன்னார் இல்லையா, இந்த மலையில நிறைய கனிகள் வருது, அதை வந்து உண்டு பசியே இல்லை, உலக மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்றாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மலையில் கொடி செடி தேன் உருகும். கொடி செடிகள்லாம் தேன் உருகும் அப்படின்னு சொன்னா செடி கொடிகள்லாம் வெறும் தேன், அந்த ராட்டு ஈக்கள் தேன் ஈக்கள் தான் நிறைய கட்டி தேனுங்க நிறைய உருகுது. கொடி செடிகள்லாம் கனி எங்க இருக்கு, அதுல தேனுங்க நிறைய இருக்கு, தேன் உருகும். பெரிய இடிபுற நொடி ஓசை என கண்டோ, இடிபுற பெரிய இடி குரல் ஓசை, அப்ப தேன் உருகும். தேன் உருகுனா சரியா, அப்படியே அதுவாக்கு ஆறு போல, இப்ப